ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை காட்ரீனாஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துருக்கோம் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மேடம்க்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தோம். ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் எப்படி மேடம் இருந்தது இன்றைக்கி, அதை பற்றி ஜஸ்ட் சொல்லுங்கள். ஓகே, ஓகே. பயம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட் ஓட்டினதுக்கப்புறம் ரோட்டில் ஓட்டும் போதே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. ஏன்னா மெயினாக வந்து ஜட்ஜ்மெண்ட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே பக்கத்தில் வர வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தளவு கேப் வேணும், ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம வண்டி போயிடுமா போகாதாங்கிறத ஈஸியாக வந்து உங்களால் கெஸ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லித்தரோம். ஜட்ஜ்மெண்ட்லேயே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். பார்க்கிங் கவர் ஆகும், ரெண்டாவது நீங்கள் ரிவேஸ் எடுக்கும்போது அந்த கிளச்சோட கண்ட்ரோல் உங்களுக்கு கவர் ஆகும். மெயினாக வந்து கிளச்சோட கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். கிளச்சை வந்து நீங்கள் ஆஃப் கிளச்சை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட முடியும். ரெண்டாவது இந்த மாதிரி சிக்னல் இருக்குது, இந்த சிக்னலில் வந்து உங்களுக்கு ரெட் சிக்னல் வருது அப்படின்னா கிளச் அமைக்கி நீங்கள் நியூட்ரல் பண்ணிக்கணும். நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா இல்லை பாருங்கள், எல்லோ வந்துச்சா நியூட்ரல் பண்ணுங்கள், நியூட்ரல் பண்ணிடுங்க. பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க, லைட்டாக டச் பண்ணுங்கள், பிரேக்கை மெதுவாக விடுங்க. மறுபடி டச் பண்ணுங்கள், மெதுவாக விடுங்க. ரைட் டச் பண்ணுங்கள், மெதுவாக விடுங்க. மறுபடி டச் பண்ணுங்கள், அழகாக நில்லுங்க. வெரி குட். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வந்து நிற்கிதுன்னு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக டச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணுறீங்க, ஸோ ரெட் சிக்னல் இருக்குது, அதனால தான் வந்து நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க வெஹிக்கிளும் அதேமாதிரி ஸ்லோவாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ மெதுவாக அப்படி கிளச் ஆஃப் கிளச் மெதுவாக விடுங்க, அவ்வளோதான். கிளச் விடும்போது நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்துடணும், அப்போ தான் வண்டி வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். எஸ், அழகாக செகண்ட் கியர் மூவ் ஆகிக்குங்க. சூப்பர். இப்போ செகண்ட் கியரில் மூவ் ஆகும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடுது பாருங்க. எஸ் அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஃபாலோ பண்ணி ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து மெயின் ரோட்டில் ஓட்டும்போது வந்து நம்ம முன்னாடி பார்த்தே ஓட்டணும் மேடம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி பார்த்தே போயிட்டு இருக்கணும், சைடில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதாவது திரும்பினா மட்டும்தான் சைடில். கரெக்டு, அதுதான் பாயிண்ட்டு. நீங்கள் எங்கேயா திரும்பும் போது மட்டும் தான் நீங்கள் பார்க்குறோம், மற்ற டைமில் நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லை. மற்றபடி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனாலே போதும், ஈஸியாக வந்து உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் வந்துடும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட்டில் பார்ப்பீங்க, லெஃப்ட்டில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா வண்டி ரைட்டில் போயிடும். ஸோ ஜிக்ஸாக ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபோக்கஸ், அதேமாரி சென்டராக போகணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம்னா நடுவில் போயிட்டே இருக்கணும், ஏன்னா டிஸ்டர்பன்ஸே இருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லெஃப்ட்டு திரும்புறவங்க லெஃப்ட் திரும்புவாங்க, ரைட் திரும்புறவங்க ரைட் திரும்புவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போகிறவங்க பார்த்திங்கன்னா நடுவில் போயினே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து போகும்போது சென்டர் பேஸ் பண்ணிப்போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லெஃப்ட் போகிறவங்களுக்கு உங்களால் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஸோ அவங்க மாதிரி ஈஸியாக வந்து சிக்னல் போட்டு கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, ஸ்லோவாக போங்க, அப்படியே லெஃப்ட்டை ஊட்டியே போங்க, லெஃப்ட்டை ஊட்டியே போங்க, அவ்வளோதான். சூப்பர். அந்த மாதிரி பெரிய பஸ் வரும்போது என்ன ஆகுன்னா நீங்கள் லெஃப்ட் ஊட்டியே மெதுவாக போனோம், ஏன்னா லெஃப்ட்டு நம்ம திரும்ப போகிறோம். இந்த இடத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுங்க, அப்படியே ஸ்லோவாக போங்க, மெதுவாக அப்படியே போயிட்டே இருங்க, கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போயிட்டே இருங்க. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அழகாக கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஸ்லோவாக அப்படியே வந்துடலாம். எஸ் ஸோ அந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் உங்களுக்கு இப்போ கிளியராக வந்துச்சு பாருங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு அதாவது மேனேஜ் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வந்துருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் போகும்போது நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக ஆக்சிலேட்டரை வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கிளச்சை வந்து லைட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அப்படின்னா வண்டி வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகாது. ஸ்லோவாக போனாலும் உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். ஸோ யார் நல்லா அடித்தாலும் நீங்கள் வந்து சைடில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் முன்னாடி பார்த்து போயிட்டே இருங்க, முன்னாடி பார்த்து போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. நீங்கள் முன்னாடி கிளச் கண்ட்ரோல் பண்ணுங்கள், கிளச் கண்ட்ரோல் பண்ணுங்கள், செகண்ட் கியருக்கு மூவ் ஆகிக்குங்க, ஸ்பீடு கம்மியாக இருக்குது. ஓகே, போகலாம், கிளச் கண்ட்ரோல் பண்ணுங்கள். வெரி குட். ஏன்னா தேர்ட் கியர்ன்றதுனால உங்களுக்கு ஸ்பீட் லெவல் வந்து இல்லை, நீங்கள் முன்னாடி பார்த்து போங்க, சைடில் பார்க்காதீங்க, முன்னாடி பார்த்து போயிட்டே இருங்க. ஆமாம், நீங்கள் எப்போவுமே சைடில் பார்க்கவே கூடாது. எங்கே ஓட்டும் போதும் சரி, ஆறு அடித்தாங்கன்னா நீங்கள் சைடில் பார்க்கவே கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டியது முன்னாடி மட்டும்தான். பண்ணிக்கிட்டோம், ஆமாம், யார் வேணால் ஆறு அடிச்சுட்டு போட்டோம், கொஞ்சம் நடுவில் போய்க்குங்க. ஏன்னா ஆறு நடிக்க, ஆமாம் நேராக மேடம், ஆறு நடிக்கிறாங்கன்றதுக்கோசரம் நீங்கள் சைடில் திரும்பி பார்க்குறதோ இல்லை நீங்கள் பதட்டப்படுறதோ பண்ணக்கூடாது. ரிலாக்ஸாக நீங்கள் போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வேணும்னா அவங்க ஓவர்டேக் பண்ணி போய்ப்பாங்க. நம்மளால் போக முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம போக முடியும். தடுக்கிற போட்டுங்க, கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக, ஆக்சிலேட்டர் லைட்டாக டச் பண்ணுங்கள். கரெக்டான பாயிண்ட் அது.
எல்லாருமே மேடம் ஆரம்பத்தில் வந்து ஓட்டும்போது எல்லாருக்கும் இதே நிலமை தான். ஏன்னா பயப்படுவாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. எல்லாரும் வந்து டே பை டே வந்து கற்றுக்கணும், நல்லா கற்றுக்கணும். ஓட்டும்போது அவங்களுக்கு வந்து ஸ்பீடாக போகணும், நம்ம கேப்பை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மற்றவங்கள பார்த்து என்றைக்கும் வந்து ஃபீல் பண்ணுறதோ என்னோட ஆர்ன் அடிக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகுதோ ஒரு பதட்டப்படுறதோ எதுவுமே வேண்டாம். ரிலாக்ஸாக நீங்கள் ஓட்டுங்க, நீங்கள் முன்னாடி பார்த்து போய்கினே இருங்க. நமக்கு தேவை என்ன தெரியுங்களா, முன்னாடி பார்க்கணும், போய்கிட்டே இருக்கணும். எங்கேயா திரும்ப போகிறீங்களா, இண்டிகேட்டர் போட்டு திரும்பிக்கணும். ரைட்டில் போக போகிறீங்களா, இண்டிகேட்டர் போட்டு மூவ் ஆகிக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்மளோட ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். பின்னாடி வரவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, அவங்களுக்கு தேவைன்னா ரைட் ஓட்ட பண்ணி போய்கிட்டோம், போயிட்டே இருக்கட்டும். நம்ம என்ன டிஸ்டர்ப் பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நாலு வாட்டி ஆறு அடிப்பாங்க மேடம், அதுக்கப்புறம் அவங்களே கட் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அதுக்கோசரம் நம்ம வந்து எமோஷன் ஆகக்கூடாது. எப்போவுமே வந்து ட்ரைவிங்கில் மட்டும் யாரை பார்த்தும் நம்ம பயப்படவும் கூடாது, டென்ஷன் ஆகிக்கவும் கூடாது. ரிலாக்ஸாக கூலாக நீங்கள் ஓட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுறது சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக வந்துடுறாங்களா சார் வண்டிக்கு நடுவில்? ஆமாம், அப்போ நம்ம கிளச் அமைக்கி நியூட்ரல் பண்ணிவிடுங்க, இல்லை கிளச் அமைக்கி பிரேக்கை டச் பண்ணிவிடுங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணிவிடுங்க. கிளச் அமைக்கி பிரேக்கை டச் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்லோ ஆகிடும், டக்கு நியூட்ரல் பண்ணிக்கங்க. இல்லை கிளச் அமைக்கி நியூட்ரல் பண்ணிவிட்டு பிரேக்கை லைட்டாக டச் பண்ணிவிடுங்க. எது பண்ணாலும் வண்டி ஸ்லோ ஆகிடும், ஆனால் கிளச்சை மட்டும் கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகே சார். அப்படியே நடுவில் போயிட்டே இருங்க. இதை பாருங்க, இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி நடுவில் ஒருத்தர் வரப்பாருங்க. இப்போ நடுவில் வந்தாலும் கிளச் அமைக்கி டக்கு நீங்கள் நீங்கள் நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா வண்டி வந்து நியூட்ரல் கண்ட்ரோல் ஆகிடும், கண்ட்ரோல் ஆகி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஸ்டெப் பிரேக்கு, எப்போவுமே ஸ்டெப் பிரேக் தான், எந்த சூழ்நிலையிலும் ஸ்டெப் பிரேக்கு. ரொம்ப எமர்ஜென்சி, அதாவது ஒன்றுமே பண்ண முடியாது, சடன் பிரேக் நீங்கள் அடிக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா இந்த மிரர் பார்க்கணும். இந்த ஒரு பாருங்க, இந்த மிரர் பார்த்துட்டு யார் எங்கே இருக்காங்க, லாங்கில் இருக்காங்களா க்ளோஸாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பிரேக்கை டச் பண்ணணும். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் சடன் பிரேக் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தெரியாது. இப்போ நம்ம எப்படி சார் லெஃப்ட்டு திரும்பணும் மேடம், லெஃப்ட்டை ஒட்டியே வாங்க. இங்கே வாங்க, இந்த பக்கம் லெஃப்ட் இந்த சைடு. ஸ்லோவாக 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 எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு ட்ராக் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்லோவாக மூவ் ஆகிக்கணும். பார்த்து மெதுவாக இண்டிகேட்டரை போட்டு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகணும். ஸ்லோவாக ஸ்லோவாக நல்லா ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணுங்கள் வண்டியை, ஸ்லோவாக பண்ணிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ, இங்கே தான் லெஃப்ட், ஸ்லோவாக வாங்க, லெஃப்ட் வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. அப்படியா, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப திருப்பாதீங்க, நல்லா போய் கொடுத்துருப்பலாம், பிரச்சனை கிடையாது. சரி பண்ணிங்க, இல்லை இல்லை, அதாவது ஒரு சில பிளேஸ் இருக்குது. இப்போ இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே பிளேஸில் வந்து திருப்பணும், ஒட்டி திருப்பினா நீங்கள் ஒட்டி வந்துருக்கணும். ஓகே, கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒட்டி தான் திருப்ப போகிறீங்கன்னா ஒட்டி வந்துருக்கணும். நீங்கள் கொஞ்சம் நடுவில் வந்துட்டீங்கன்னா நடுவில் தான் திருப்பணும், ஏன்னா உங்களை உங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்க இங்கே. புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு மெயின் ரோடு கட்டு, ஒரு சில பிளேஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நம்ம எந்த டைரெக்ஷனில் வந்து அந்த டைரெக்ஷன்லேயே திருப்பிடணும். ஓகே சார். நீங்கள் ஆரம்பத்துலேயே ஒட்டி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஒட்டி திருப்பணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டி திருப்புங்க, ரைட்டை பொறுத்த வரைக்கும் நேரம் நேரம் மேடம் நேரம் போகும், ஸ்லோவாக போயிட்டே இருக்கும். கரெக்டாக வந்து நம்ம பேஸ் பண்ணி ஓட்டினோன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு நேரம் அப்படி லெஃப்ட் ட்ராக் ட்ராக் ஆமாம் ட்ராக் லெஃப்டை ஒட்டி ரைட் லெஃப்ட் சைடு மேலே பார்த்துங்க, லெஃப்டை ஒட்டியே போங்க, அவ்வளோதான். வந்துச்சுனாலே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ரெண்டாவது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு, வண்டியில் எந்த இடத்துல நம்ம எப்படி ஓட்டணும் பார்த்தீங்கன்னா, அந்த சைனிங் போர்டு இப்போ அந்த இடத்துல பாருங்கள், கோ ஸ்லோ அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பீட் பிரேக்கர்னால் இதுக்கப்புறம் தான் ஸ்பீட் பிரேக்கர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸ்லோவாக போங்க, ஆ ஓகே ஓகே பெஸ்ட்டு. இதை பாருங்கள் இந்த இடத்துல போர்டில் ஸ்லோ கோ ஸ்லோ, இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் பாருங்கள் லைட்டாக இருக்குது, அதெல்லாம் ஸ்லோவாக போங்க. அப்படியே நீங்கள் தேர்டு போட்டுக்கலாம், கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிலேட்டர் நல்லா கொடுங்க, ஏன்னா ஸ்லோப்பில் இருக்க வண்டி. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் நல்லா கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரெஷரில் வண்டி மேலே ஏறும். ஓகே ஸ்லோவாக போங்க, அடுத்தது ஸ்பீட் பிரேக்கர், வெரி குட். அப்படியே கொஞ்சம் மெடில் பேஸ் பண்ணிப்போங்க, கொடுங்க கொடுங்க, அவ்வளோதான். அப்படியே நீங்கள் வந்து தேர்டு போட்டுக்கலாம், கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிலேட்டர் நல்லா கொடுங்க. கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஆக்சிலேட்டர் நல்லா கொடுக்கணும், இல்லை செகண்டுக்கு மூவ் ஆகுங்க. இல்லை ஆக்சிலேட்டர் நல்லா கொடுத்து பிக்கப் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா செகண்டுக்கு மூவ் ஆகிடணும். ஓகே ரைட்டு,
ரெண்டு விஷயம் தான், ஒன்று ஆக்சிலேட்டர் கொஞ்சம் நல்லா கொடுத்து மூவ் ஆகிக்கணும். ஆ லோ ஸ்பீடு, ஆ கரெக்டு. நீங்கள் லோ ஸ்பீடு அந்த ஸ்பீடு அந்த தகடுக்கிறதுக்கு ஏற்ற ஸ்பீடு நீங்கள் வந்து இல்லைங்கிறதுனால வண்டி வைப்ரேஷன் வருது. இல்லைன்னா நீங்கள் செகண்ட் கியருக்கு மூவ் ஆகிக்கணும். செகண்ட் கியருக்கு மூவ் ஆகும்போது உங்களுக்கு வண்டி கண்ட்ரோல் ஆகிடும். ஸ்லோவாக போங்க. எஸ் வெரி குட். இப்போ ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டும்போது பாருங்கள், நல்லா ஈஸியான ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் இப்போ ஸ்பீட் பிரேக்கர் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸ்லோவாக. எஸ் அப்படியே செகண்ட். வெரி குட் மேம்.